குஜராத் மாநிலத்தில் 2015 ஆண்டு ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது. போராட்டத்தை கட்டுப்படுத்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவது, இராணுவம் வரவழைக்கப்படுவது என அரசுக்கு பெரும் நெருக்கடியே ஏற்படுகிறது. மாநிலமே ஸ்தம்பிக்கும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது 21 வயதே ஆன ஒரு இளைஞர்தான் என்பது ஆச்சரியம். அவர்தான் ஹர்திக் பட்டேல். இப்படிப்பட்ட போராட்டக் களத்தில் தொடங்கியதுதான் ஹர்திக் பட்டேலின் அரசியல் அத்தியாயம். ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக தொடர் முழக்கங்களை எழுப்பி வந்த அவர் 2017 ஆண்டு குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்தார். தொடர்ந்து 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தன்னை காங்கிரஸில் இணைத்துக் கொண்ட அவர் கட்சியை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார். அதன் பலனாக அடுத்த ஆண்டே குஜராத் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஹர்திக் பட்டேல். ஆனால் கடந்த சில மாதங்களாக கட்சி மேலிடம் அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. அண்மையில் குஜராத் சென்ற ராகுல் காந்தி ஹர்திக் பட்டேலை சந்திக்காமல் திரும்பியதும் அதற்கு ஒரு காரணமாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகுவதாக ஹர்திக் பட்டேல் அறிவித்தார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் டெல்லியிலிருந்து வரும் கட்சி மேலிட தலைவர்களுக்கு சிக்கன் சாண்ட்விச் சரியாக தயாராகிறதா என்பதையே குஜராத் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கவனிப்பதாக விமர்சித்திருந்தார். மேலும் எதிர்காலத்தில் மாநிலத்தின் நலனுக்காக உழைக்க விரும்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய ஹர்திக் பட்டேல் பாஜகவில் இணையப்போவதாக தகவல்கள் பரவி வருகின்றன. இது தொடர்பாக ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு விளக்கமளித்த அவர் பாஜகவில் இணைவது குறித்து தற்போது வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்திற்கு இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக அனைத்து கட்சிகளும் வியூகங்கள் வகுத்து வரும் நிலையில் ஹர்திக் பட்டேலின் இந்த முடிவு காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.